என்ன வீடு சாத்திட்டு இருக்குது காளி காளி டே உன்னதாண்டா காளி காளி அதோக்குறான் காளியே வா கண்ணியப்பா தோ வரப்பா இது வேற எங்கதான் கூட்டும் போதுன்னு தெரியல எதுக்கு வந்துக்கிறானுங்க தெரியலையா ஏய் என்னத்துக்கு உங்க அப்பன் கூப்பிட்டு போறான் பெரியன் கையில ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு தான் என்ன கண்ணியாப்பா பொண்ணு குடுக்க கூட்டினு வர இது யாரு பையன் என் மரும் புள்ளப்பா பொண்ணு இவருக்கு தான் குடுக்க போறான் என்னப்பா என்ன வேலை பாக்குறா காளியண்ணா ஆள் தெரியல நான் கணசாமி கூட ஃப்ரெண்டு தான் ஏம்பா அவங்க கூட சேராதப்பா நல்ல பழம் கூட கொஞ்சம் கூட இல்ல காளி உன் பையனை பத்தி நீயே குறை சொல்ற மதிக்க மாட்டேன்ப்பா ரொம்ப தள்ள குடுக்கறான்பா உன் பையன் ராமசாமி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானப்பா ராமசாமி பொண்ணுனா யார் அந்த கோகிலாவா கரெக்டா சொன்னா கோகிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறானா எடு சருப்ப என்னக்காக அந்த நாதர் எப்படி முடிவு பண்ணலாம் அங்கிள் சின்னஞ்சேசுங்க ஆசைப்பட்டாங்க விடுங்க ஏமா அந்த பொண்ணு சரியில்லை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது டேய் எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணும்டா வா நான் பேசி விடுறேன் வா எனக்கு தான் குத்து வைக்க போறாமல பொங்காதரா இதா வரான் பாரு உங்க பையன் போட்டுக்கால வட்டம் செத்து போடா செத்து போ உங்களால கெட்டு போய்க்கிறான் ஒழுங்கா போயிடுங்க நல்ல பொண்ணா நீ அப்படி கேக்குற நல்ல பொண்ணா அந்த பொண்ணு பகல கட்டி வச்சுக்கிற போடா உன் சொத்த வேணா ஒன்னே வேணா மாமா வேலை பார்த்து போயிருந்தா டேய் அதான் ஒருத்தன் கூட அமுச்சு விட்டிய யார் அது ஒன்னா ரெண்டா பல பேரு நவரு நவரு ராமசாமி மாமா ஆ மாடசாமி மாப்பிள்ள எங்க போச்சு கோகிலா டேய் கண்சாமியா இப்ப எதுவும் பண்ணாதடா சொத்து பிச்சுட்டு பண்ணலாம் கரெக்ட் அவனை இப்ப பண்ண கூடாது சொல்றது கரெக்ட் தான் முருகேசா சொத்து வச்சோம் அவன் அப்புறம் பாத்துக்கிறேன் அண்ணா ராமசாமி அண்ணா கோகிலா எங்கதான் போச்சு போய்கிறாமா வருவா இன்னும் ரெண்டு மாசத்துல அதுல என்ன வச்சு காப்பாத்துக்குமா உன்னை வச்சு காப்பாத்தணுமா நீ என்னடா பண்ணிட்ட உன்னை வச்சு காப்பாத்துறதுக்க ராமசாமி மாமா மெல்ல திட்டாத டேய் உனக்கு அவன் ஓன நீ சோறு போடு என்னெல்லாம் போட சொல்லாத மாமா நீ கவலைப்படாத என் சொத்துல பாதி உனக்கு ஏஜி குடுக்குறேன் எங்களுக்கு அக்கா அம்மா எல்லாருக்கும் எழுதி குடுக்குறேன் எழுதி குடுக்குற நீ பேசாத எனக்கு பிடிக்கல மாடசாமியா சின்ன வயசுல பாத்த மாதிரி அப்படியே கிராடா இன்னும் சாமியா கோகில ஓடி போயிச்சு எப்படினாலும் என்ன தேடி தான் வரும் சாம்டா வந்தா ஜாலியா இருப்ப போலீதே ஹிஹி ஆமா ஆமா ஜாலியா வெட்டி வச்சுறான் ஏய் என்ன எத்து வச்சுட்டான பாக்கலடா எத்துன்னு வரேன் போட்டு இதான் சரியான நேரம் வருவேன் Thank you.
போலாம். அவரு வந்தது காசா? அது அவங்கிட்ட கேட்டுக்கா, என்கிட்ட கேக்குறா? தம்பி முருகேசா, இந்த மாமா கோசம் இது கூட செய்ய மாட்டேடா. நான் கோயிலா உங்க அப்பா ஆயிட்டேன், சரி நான் குடுக்கறேன், எடுப்பா வேண்டி போலாம். குத்துரு தம்பி, சட்டு புட்டுன்னு ஆட்டோல ஏறி பல லட்சம் வரப்போதியா? ஆமா ஆமா, சீட்டு போட்டு எடுத்துட்டு தளம் போட்டுடலாம். எனக்கு தெரியும், இப்போ எழுது கண்ணு முன்னால. என்ன சொல்றாரு அவரு? ஏதோ சொல்லிட்டு ஊடுப்பா. ராமசாமி மாமா, நீ கவலைப்பட, எப்ப வரும் கோயிக்கலா? இப்பதான் போய்க்கிறியா? ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க? அப்பா காசு நிறைய வச்சிருக்கீங்களா, கொஞ்சம் கொடுங்க. செக் குடுக்குறா, வாங்கிக்கிறியா? யோ எல்லாருக்கும் செக் செக்னு குத்தா, அப்புறம் எங்களுக்கு தான் அப்பா. கரெக்டா கேட்டனா? தம்பி உசாரா இருக்குன்னு பாரு, ஏன் வச்சிருவாங்க? அன்பு மலர்களே, நம்பி இருங்களே, நாடை நமதே, இந்த நாளும் நமதே. நாளைக்கு வரியா? சரி சரி, ஓகேமா ஓகேமா. இங்க நிறைய பேர் இருக்காங்க, உனக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரமா வந்துரு. ஏன்பா வரலாமா? ஆமா ஆமா, நாளைக்கு வருதா? ஓகேலா, வரலாம் சொல்றா. ஆமா மாப்பிள, நாளைக்கு கோக்கிலா வரல மாப்பிள. ஆப்பி நலிந்து ஆப்பி ஆப்பி, இன்று முதல் ஆப்பி. ஏப்பா கோயில எப்போ வரும்? கஷ்டப்படு. யோ என்னையா, போன மாசம் வந்தேன்னு தெரியல. மறந்துட்டு மறந்துட்டு, நாளைக்கு வந்துடும். சரி, நாளைக்கு வந்த உடனே போன் பண்ணு, போன் பண்ண உடனே வந்துடுறேன். சமோசா சமோசா. ஒரு நாள் சம்சா வாங்கி சாப்பிட்டோம், அதுக்கு என்கிட்ட காசு இல்ல. அப்புறம் அப்புறம் என்ன மாப்பிள, கோக்கில எப்படின்னா குடுக்க சொல்லிட்டு வந்த மாப்பிள? அப்படியா மாமா? அப்படிதான் மாப்பிள. அருமையான குடும்பம் இல்ல,